தமிழ்நாட்டில் 18 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பெற கண்ணீரோடு நாசிக் பிசினஸ் பார்க்கில் குவிந்த உறவினர்கள். அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் உடல்களின் புகைப்படங்களை காட்டி அடையாளம் காண முயற்சிக்கும் அதிகாரிகள். ஒடிஷாவின் பாகநாகாவில் மூன்றாவது நாளாக தொடர்ந்த மீட்பு பணி. விபத்தில் சிக்கியதால் பிரம்மாண்ட ரயில் பெட்டிகள் குப்பைகளாக அள்ளப்பட்ட காட்சிகள். கோரமண்டல் ரயிலில் பயணித்த தமிழர்கள் மேலும் இருவரின் அடையாளம் தெரிந்தது. 6 பேரை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒடிஷாவிலிருந்து சென்னை திரும்பிய அமைச்சர் உதயநிதி தகவல். ரீச் பண்ண முடியாம இருந்தது. இப்போ சமீபத்தில் எங்களுக்கு கிடைச்ச கணக்குப்படி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறது வந்து அதில் 2 பேரை வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஒடிஷா ரயில் விபத்தில் தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என அமைச்சர் உதயநிதி தகவல். அடையாளம் காணப்பட்ட சடலங்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என பேட்டி. நாங்கள் யாருமே தமிழர்கள் அனுமதிக்கப்படலை. அதன் பிறகு இப்போ உடல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்த அந்த நோசி அந்த மார்ச்சரிக்கு கூட்டு போயிருந்தாங்க. அங்கேயும் போய் நாங்கள் விசாரித்தோம். அங்கேயும் வந்து எந்த விதமான தமிழர்கள் அங்கே வந்து வரல, யாரும் கிளைம் பண்ணவும் இல்லை. கவாச் கருவி இருந்திருந்தாலும் ஒடிஷா ரயில் விபத்தை தடுத்திருக்க முடியாது. மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். இருநூற்று 70க்கும் மேற்பட்டவர்களின் உயிரிழப்பிற்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்காதது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. ரயில்வே அமைச்சர் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தல். ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்காமல் ஓடி ஒளிவது யார் என ராகுலுக்கு அமைச்சர் அனுராக் தாக்கூர் கேள்வி. மத்திய அமைச்சர்கள் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது ராகுல் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்தியாவை அவமதிப்பதாக காட்டம். ஒடிஷா ரயில் விபத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் 62 பேர் உயிரிழப்பு. 180க்கும் மேற்பட்டோர் குறித்த தகவல்கள் தெரியவில்லை என்றும் தகவல். ஒடிஷா விபத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்பதாக அதானி குழுமம் அறிவிப்பு. குழந்தைகளின் எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியது அனைவரின் கடமை என்றும் கௌதம் அதானி ட்வீட். ஒடிஷா மாநிலம் பாலசூர் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு போப் பிரான்சிஸ் இரங்கல். இறந்தவர்களின் ஆன்மாக்களை பரலோக தந்தை தனது ராஜ்யத்திற்கு வரவேற்கட்டும் என உருக்கம். ஒடிஷா ரயில் விபத்து தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான நிபுணர் குழு விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். இந்திய ரயில்வேயில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த உத்தரவிட வேண்டுமெனவும் கோரிக்கை. பீகாரில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பாலம் உடைந்து விபத்து. செல்போனில் எடுத்த பதற வைக்கும் வீடியோ.
உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர் நட்டாவுடன் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து பேசியிருக்கலாம் என தகவல். அசாம் மாநிலம் திப்ருகர் சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானம் இன்ஜின் பழுது காரணமாக கவுஹாத்தியில் தரையிறக்கம். மத்திய இணையமைச்சர் ரமேஷ்வர் டெல்லி, 2 பாஜக எம்எல்ஏக்கள் உட்பட 150 பயணிகள் உயிர் தப்பினர். மத்திய பிரதேச மாநிலம் மா சாமுண்டா கோவிலுக்கு செல்லும் ரோப் காரில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. கம்பிவடத்தில் சக்கரம் சிக்கியதால் அந்தரத்தில் சிக்கி தவித்த 2 குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேர் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்பு. மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டு கிராமத்தில் டாஸ்மாக் மதுபானம் அருந்தி கோவில் பூசாரி பலி என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. மதுபான கடைகளில் கலர் சாராயம் விற்கப்படுவது தமிழக அரசுக்கு தெரிந்திருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என காட்டம். அரசுக்கு தெரிந்தே அரசனுடைய டாஸ்மாக் நிறுவனத்தில் விற்கப்படுகிறது. இதனால் அதை அருந்துகின்ற மக்களுக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகள் ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மதுபானம் குடித்த பூசாரி உயிரிழந்த சம்பவத்தில் திடீர் திருப்பம். கோவிலில் பெயிண்ட் அடிக்கும் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த திண்ணரை மதுவில் கலந்து குடித்ததால் உயிரிழந்ததாக தகவல். புதுக்கோட்டை அரசு பங்களாவில் 60 ஆண்டுகளாக இருந்த விநாயகர் சிலை அகற்றப்பட்டதாக புகார். மாவட்ட ஆட்சியராக மெர்சி ரம்யா பொறுப்பேற்ற நிலையில் சலசலப்பு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரின் அரசு பங்களாவிலிருந்து விநாயகர் சிலை அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு. பாஜகவினர் ஏராளமானோர் கூடியதால் போலீசார் குவிப்பு. அரசு பங்களாவிலிருந்து விநாயகர் சிலை அகற்றப்பட்டதாக கூறப்படுவது தவறான தகவல். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா விளக்கம். அடுத்த மாதம் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். 10 மாதங்களில் 2வது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்துவது இதுவரை நிகழ்ந்ததில்லை எனவும் காட்டம். மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, ஒரு பைசா கூட உயர்த்தக்கூடாது, அதை உயர்த்த விடமாட்டோம். அப்படி உயர்த்தினால் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை நடத்தும். மதுரையை சுற்றி சாதிய வன்கொடுமை அதிகரித்து வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. மதுரை புறநகர் பகுதிகளில் வன்கொடுமை நிகழ்வுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தயங்குவதாகவும் காட்டம். மதுரை புறநகர் பகுதிகளில் அண்மை காலமாக அதிகரித்திருக்கிறது. பல கிராமங்களில் இந்த வன்கொடுமைகள் நடந்தேறியிருக்கின்றன. ராமநாதபுரத்தில் உள்ள அனிஃபா பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் புழு. தவறுதலாக நடந்துவிட்டது என மன்னிப்பு கேட்ட ஹோட்டல் ஊழியர்கள்.